அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் எபோலா வைரஸ் அறிகுறிகளுடன் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்கலாம். ராமச்சந்திரன், எபோலா வைரஸ் அறிகுறிகளோடு அனுமதிக்கப்பட்டுள்ள இளைஞர்களை பற்றி விவரங்கள் சொல்லுங்க. இது தொடர்பா அவருக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் என்ன திட்டம் வச்சிருக்காங்க? எபோலா வைரஸ் அறிகுறியுடன் தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆரம்பகட்ட மருத்துவ பரிசோதனையில் இவருக்கு நோயின் அறிகுறி இருப்பதாக கண்டறியப்பட்டு அவருக்கு சிறப்பு வார்டில் தற்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் இதனை உறுதிப்படுத்துவதற்காக அவரது இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு புனேக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் கிருமி காரணமாக ஆயிரக்கணக்கானவர் வந்து உயிரிழந்தனர். இதனை தடுக்கும் வகையில் தமிழகத்தில் வந்து சிறப்பு மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை மீனம்பாக்க விமான நிலையம், சென்னை துறைமுகம் உள்ளிட்ட பகுதியில் வந்து சிறப்பு மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வரக்கூடிய இளைஞர்கள், விமான பயணிகள் ஆகியோருடன் வந்து சிறப்பு மருத்துவ குழுக்கள் வந்து சோதனை செய்தார்கள். நேற்று இரவு நைஜீரியாவிலிருந்து அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாலமுருகன், வயது 22, நேற்று இரவு அவர் வந்து விமானம் மூலமாக சென்னை மீனம்பாக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளார். அவர் உடலில் வந்து 8 மணி நேரத்திற்கு மேலாக காய்ச்சல் இருந்துள்ளது. இதனையடுத்து அங்கு அதாவது விமான நிலையத்தில் இருந்த சிறப்பு மருத்துவ குழுக்கள் அவருக்கு சிகிச்சை அளித்தனர். உடனடியாக அவரை அங்கிருந்து 108 ஆம்புலன்ஸ் மூலமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிறப்பு வார்டில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவரது உடலில் வந்து 8 மணி நேரத்திற்கு மேலாக காய்ச்சல் இருந்ததாக அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் வந்து ஆரம்பகட்ட மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு அறிகுறி இருப்பதாக அவர் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் இதை உறுதிப்படுத்துவதற்காக அவரது ரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு மகாராஷ்டிரா மாநிலம் புனேக்கு மருத்துவ சோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. அதன் முடிவுகள் வந்ததற்கு பிறகு அதன் இறுதியாக இந்த நோய் இருப்பதாக உறுதி செய்யப்படும் என்று மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திவ்யா, உங்களுடைய விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி ராமச்சந்திரன்.